வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் எப்ப ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணுதோ அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய நியூ ஐபிஓஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்ப மார்க்கெட் வந்து 25,000 லெவல்ல ரீச் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்கல் ஐபிஓ வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க. இந்த ஐபிஓ வந்தப்பயே நிறைய எக்ஸ்பர்ட் வந்து நிறைய அட்வைசஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு, ஸோ அதனால வந்து இதை அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம சேனல்லயே இந்த ஓலா ஐபிஓ பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். லிஸ்டிங் கெயினுக்கு ஒசர நீங்க அப்ளை பண்ற அப்படின்னா அப்ளை பண்ணுங்க, லாங் டர்ம் ஆஃப்ல இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ரிஸ்க் எடுத்து அப்படின்னா லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நானுமே பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிருந்தேன், அன்பார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. அப்ளை பண்ணி கிடைச்சவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45% பக்கமா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களோட மணியை வந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஐபிஓ முடிஞ்சு ஒரு 100%, 50%, 70% இந்த மாதிரி குவாலிட்டியான ஐபிஓஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை ஒரு 1-2 weeks கொடுத்துருது. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டவே வந்து 50%, 70% இந்த மாதிரி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்ளை பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட அமௌண்ட்டையும் வந்து கொஞ்சம் கரெக்டான டைம்ல வந்து எஃபெக்டிவா வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். ஓலா ஐபிஓ அலாட் ஆகி இப்ப வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஸோ புதுசா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறத பார்த்துட்டு, அதே மாதிரி இது வரைக்கும் வந்த ஐபிஓல ஹெவியான லாசஸ் கொடுத்த ஒரு டாப் 5 ஐபிஓ பத்தி கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓலாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து 2024 August 2 ஓபன் ஆச்சு. 76 ரூபாய்ன்ற பிரைஸ் பண்ட்ல வந்து அலாட் ஆச்சு. 195 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ லிஸ்ட் அனுப்பியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அந்த அளவுக்கு இல்லைனாலும் போக போக நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். 15 ரூபாய்ன்ற லெவல்ல இருக்கு, அதாவது ஒரு 20% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றோம். இப்போ வந்து ரீசெண்டா வந்து 45% ப்ராஃபிட்ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கோசரம் நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தா டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. 1-2 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களோட அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ எதுனாலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பீக்ல இருக்கு. மேபி இந்த பீக் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வராது. ஒருவேளை நெகட்டிவா போய் ஒரு ஃபால் கரெக்ஷன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா இந்த மாதிரி ஐபிஓல லிஸ்ட் ஆன நியூ கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு ஹெவியான லாஸை கொடுத்துரும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து ப்ரீவியஸாவே நடந்திருக்கு. ஸோ அதனால ஓலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கிங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாங் டைம்ல உண்ணாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய காம்படிட்டர் கம்பெனிஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து வேல்யூஷன் பிரகாரம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் வைஸும் வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியில வந்து நம்ம டெஃபினட்டா ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற ப்ராஃபிட்டை கொஞ்சம் எடுக்கிறத பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனியில வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட்ஸ் நீ வரப்போற குவார்டர்ஸ்ல எல்லாம் கொடுத்தாங்க, அவங்க கடன் எல்லாமே குறையுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிசினஸ் மாடல் நல்ல மாடல் தான், போட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமா கொடுத்துறது இல்ல. ஒரு சில கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு மல்டிபக்கர் ஸ்டாக்காகவும் மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு பெரிய லாசஸையும் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி பெரிய லாஸை கொடுத்த கம்பெனியில பேடிஎம் வந்து நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். 2021 தான் வந்து இந்த ஐபிஓ வந்துச்சு. இந்த ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் பேண்ட் வந்து 2080 ரூபாயிலிருந்து 2150 ரூபாய்ன்ற பிரைஸ் பேண்ட்ல வந்து செட் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 510 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து 310 வரைக்கும் போச்சு. இப்பதான் வந்து ஒரு 200 ரூபீஸ்க்கு பக்கமா வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆகுது. ஸோ இது இன்வெஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு ஹெவியான ஃபாலோ கொடுத்த ஸ்டாக்ஸ். ஸோ இவங்களோட பிசினஸும் சரி இவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சரி அதில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸால இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கு. அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிசினஸ் மாடலும் சரி இவங்களோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனா தான் இந்த கம்பெனிலாம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இந்த கம்பெனியும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல 2017 லிஸ்ட் ஆச்சு. 770 ரூபாயிலிருந்து 800 ரூபாயின்னு பிரைஸ் பாயிண்ட் வந்து செட் பண்ணாங்க. 800 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் எல்லாமே நடந்துச்சு. இந்த கம்பெனியும் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுவுமே வந்து ஒரு ஹெவியான ஃபாலத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிரைவேட் செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ் ஹெவியான காம்படிஷனை கொடுக்கறதுனால இவங்களால வந்து மார்க்கெட்ல அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியல. அதனால வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹெவியான லாஸை கொடுத்த கம்பெனியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காஃபி டே. ஸோ சித்தார்த் அவர்களோட சூசைடு முதற்கொண்டு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்டார்பக் மாதிரி ஒரு எக்ஸலண்டான கம்பெனியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்தியா ரெக்கவர் ஆகாம தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா யாருமே மறக்க முடியாத ஒரு ஸ்டாக் ரிலையன்ஸ் பவர். ஸோ ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பிசினஸ் மாடல் ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுதான் மார்க்கெட்ல வந்தாங்க. இவங்க வந்து அவங்களோட பிராண்ட் நேம் ஒன்ன வச்சு மார்க்கெட்ல வந்ததுனால ஒரு ஹியூஜான அமௌண்ட்டை வந்து இவங்க கலெக்ட் பண்ணாங்க. ஆனா மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இது எதுவுமே லிஸ்ட் ஆகல. ரீட்டைல் பர்சனும் சரி அதர் பர்சனுக்கு இது வந்து ஒரு ஹெவியான லாஸ் கொடுத்த கம்பெனியா தான் இருந்துச்சு. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 450 ரூபாய்ன்ற பிரைஸ் வந்து இந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணாங்க. இப்ப 30 ரூபாய்ன்ற ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உண்மையே பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. இப்பதான் வந்து ஒரு 30 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு ஐபிஓ. ஸோ ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதோட ஹிஸ்டரி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா டிஎல்எஃப். டிஎல்எஃப் வந்து இப்ப ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக்காவும் பாக்குறோம். ஆனா இந்த கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா 2007 வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. லிஸ்ட் ஆனது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து நம்ம நோட் பண்ணிருக்கணும். சோ அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு, அந்த பிசினஸ் க்ரோத் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணலாமா என்னங்கறத டிசைட் பண்ணோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம லிஸ்டிங் கெயினை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டரான ஐடியாவா இருக்கும். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியரான மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அவங்க டிசைட் பண்ண பிசினஸ்ல வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். சோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது, ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பினான்சியலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி வந்து எப்பயுமே வந்து கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ரெகுலரா கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமா, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட் பண்ணாவே போதுமா, அவங்க ப்ராஃபிட்ல இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியை வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றத பத்தி நம்ம டிசைடே பண்ணணும். வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பியர் கம்பெனிஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கணும். ஸோ அந்த வேல்யூஷன் பிரகாரம் அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல ட்ரேட் ஆகுதா இல்ல ரொம்ப டிஃபரெண்ட்ல ட்ரேட் ஆகுதா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கம்பெனிஸ் வந்து ஐபிஓ மட்டும் இல்லாத ஒரு ஐபிஓ நமக்கு கிடைச்சாலும் சரி இல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து செகண்டரி மார்க்கெட்ல ஒரு கம்பெனி நம்ம பை பண்ணாலும் இந்த 4 பாயிண்டையும் நம்ம டெஃபினட்டா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றதுதான் பண்ணி நல்ல ஒரு க்ரோத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பாத்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.